ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கரி அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் போட்டி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மட்டன் போட்டி நல்லா சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது மிளகு வருவதுன்றதுனால மிளகு தூள் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம் ஸோ மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதில் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா இது நம்ம ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ நல்லா வெந்துடும் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்கு குடல்லாம் நான் ஆறு விசில் வச்சு எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒன் ஆர் டூ விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் சின்னதாக ஒரு பட்டை ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பொரியட்டும் இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இதில் இஞ்சி பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக வதக்கிட்டு இதில் ஒரு கப் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ஆட்டுக்குடலை தண்ணியோடு இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தண்ணி சீக்கிரமாக வற்றிவிடும் ஆனால் ரோஸ்ட் ஆகாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது பெப்பா ஃப்ரைன்றதுனால மிளகு தூள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு குக்கரில் வேக வைக்கும்போது ஆட் பண்ண சால்ட்டே கரெக்டாக இருக்குது ஸோ நான் இப்போ சால்ட் எதுவும் ஆட் பண்ணலை தண்ணிலாம் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரை விட்டுட்டே இருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஓகேனா இப்போவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அதனால் இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்னால் ரோஸ்ட் பண்ண போகிறேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட போட்டி பெப்பர் ஃப்ரை பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை இன்னும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் சூப்பரான டேஸ்டியான போட்டி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் அக்கௌன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ